வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல ஒரு ரெண்டு லெசன்ஸ்க்கான பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பார்த்து டேர்ம் 2 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். வாங்க, இந்த லெசன்ஸில் வந்து என்ன கவர் ஆகுனா, அதாவது சமண மதம், பௌத்த மதம், அவங்களுடைய மாநாடு எங்கே நடந்தது, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்லாம் கவர் ஆகும். இதில் இயற்பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வர்த்தமானர், அதாவது இவர் தான், இவரோட இமேஜ் தான் அது. இவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர். பிறப்பு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம், பீகார். ஓகேவா, இவருடைய பிறப்பு வந்து வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம், பீகார். வர்த்தமானர். பெற்றோர் வந்து சித்தார்த்தர், திரிசலா அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் வந்து சித்தார்த்தர், திரிசலா. இவருடைய இறப்பு வந்து பவபுரி, பீகார். பிறப்பும் பீகார் தான், வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம். இறப்பு பவபுரி, பீகார். இவருடைய பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே சித்தார்த்தாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா. இவருடைய பிறப்பு நேபாளத்தில் லும்பினி தோட்டம் அப்படிங்கிற இடத்துல, லும்பினி தோட்டம், நேபாளம். பெற்றோர் வந்து சுத்தோதனா, மாயாதேவி, அவர்களுக்கு பிறந்தவர் தான் இயற்பெயரான சித்தார்த்தா இவர். இறப்பு குஷிநகரம், உத்தரப்பிரதேசம். ஓகேவா, ஊபினா உத்தரப்பிரதேசம், குஷிநகரம். இப்போ வர்த்தமானருடைய பிறப்பு, பெற்றோர் இறப்பு என்ன, சித்தார்த்தருடைய இயற்பெயர், பிறப்பு, பெற்றோர், இறப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்மா அப்படிங்கிறது இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அல்லது அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை. பேசிக்காக கர்மா என்பது நம்பிக்கை. இப்போ நம்ம இந்த பிறவியில் என்ன செயல்கள் செய்கிறோமோ நம்மளுடைய பிற்பகுதியில் அதே செயல்களுக்கான எதிர்வினையும், அடுத்த பிறவியில் நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டவட்டமும் தான் கர்மா அல்லது கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. கர்மா என்பது பேசிக்காக நம்பிக்கை. இங்கே மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். ஓகேவா, மோட்சம் அடைதல்னா பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதலாகும். மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி. இப்போ நமக்கு இதுலேயே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, மகாவீரரின் தலைமை சீடர் யார்னா கௌதம சுவாமி. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார், அதன் பெயர் ஆகம சித்தாந்தம். இல்லையே, டபுள் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அப்போ மகாவீரரின் தலைமை சீடர் யார்னா கௌதம சுவாமி. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யாருனாலும் கௌதம சுவாமி. மகாவீரரின் போதனைகளின் தொகுப்பின் பெயர் ஆகம சித்தாந்தம். இங்கே ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சைத்தியம்னா என்ன, விகாரைகள்னா என்ன, ஸ்தூபினா என்ன. சைத்தியம் என்றால் ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். ஓகேவா, சைத்தியம்னா ஒரு பௌத்த கோவில் இல்லைனா ஒரு எல்லாரும் தியானம் பண்ணுற கூடத்துக்கு பேர் தான் சைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள். விகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாகப்பட்டினத்தில் கூட புத்த விகாரம் இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ விகாரைகள்னா மடாலயம் இல்லைன்னா துறவிகள் வாழும் இடங்களுக்கு பேர் விகாரைகள்னு சொல்கிறோம். ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். ஓகேவா, ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்களாகவும் உள்ளது. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து சாஞ்சி ஸ்தூபி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இப்போ ஸ்தூபிங்கிறது புத்தரினுடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது எழுப்பப்பட்ட கட்டடம். விகாரைகள்னா மடாலயம் அல்லது துறவிகள் வாழும் இடம். சைத்தியம்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது ஒரு தியானக்கூடம். ஒரு பொறுத்துகளை கேட்டால் நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சுவரோவியங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இப்போது ஜாதக கதைகளை சித்தரிக்கின்ற ஓவியம் எங்கே இடம் பெற்றிருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகள். இப்போ அஜந்தா குகைகள் எங்கே இருக்குன்னா நமக்கு அவுரங்காபாத்தில் இருக்குது. அங்கே தான் சுவர் ஓவியங்களில் ஜாதக கதைகளை சித்தரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பௌத்த பிரிவுகளை வந்து ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். ஓகேவா, பௌத்தம் தான் அதுலேயே ரெண்டு பிரிவாக இருக்காங்க, ஹீனயானம் மகாயானம்னு. ஹீனயானம்னா புத்தரினுடைய சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். ஓகேவா, புத்தரை பௌத்தம்னாலே புத்தர், ஆனால் புத்தரினுடைய சிலைகளையும் உருவப்படங்களையும் வணங்க மாட்டார்கள். எந்த பிரிவுனா ஹீனயானம். இதே மகாயானம் புத்தரினுடைய உருவங்களை வணங்கினர், புத்தரினுடைய ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்க. மிக எளிமையாக இருப்பர், ஹீனயானத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் எளிமையாக இருப்பர்.
மகாயானத்தை சேர்ந்தவர்கள் விரிவான சடங்குகளை பின்பற்றினர். புத்தரினுடைய உருவத்தை வழிபடுவாங்க, மிக விரிவான சடங்குகளையும் மேற்கொள்வாங்க. யாரு? மகாயானம். ஹீனயானத்துல தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் முக்தி அடைவது, இப்போ அவங்க வந்துட்டு அதில் வழிபடுறாங்கன்னா அவங்க முக்தி அடைவது தான் அவங்க நோக்கமாக கொண்டிருந்தாங்க. ஆனால் மகாயானத்தில் அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம் என நம்பினர். இங்கே தனி மனித முக்தி, இங்கே அனைத்து மனித முக்தி. அடுத்து பிராகிருத மொழியை பயன்படுத்தினர், இங்கே சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பிரிவு இலங்கை, மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹீனயானம் வந்துட்டு தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது ஸ்ரீலங்கா, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் ஹீனயானத்தை வழிபடுறவங்க இருக்காங்க. இங்கே மகாயானத்தை சேர்ந்தவர்கள் மத்திய ஆசியா, திபெத், சைனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது. இந்நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஹீனயானம் மகாயானத்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஹீனயானத்தில் எந்த ஒரு உருவ புத்தரினுடைய உருவ வழிபாடு கிடையாது, மிக எளிமையாக இருப்பார். தனி மனித மோட்ச முக்தியை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதே மகாயானத்தில் புத்தரின் உருவங்களை வழிபட்டாங்க, எல்லாரும் முக்தி பெறுவதை நோக்கமாக கொண்டாங்க, விரிவான சடங்கு முறைகளை மேற்கொண்டாங்க, சமஸ்கிருத மொழியை பின்பற்றினாங்க. ஹீனயானத்தில் பிராகிருத மொழியை பின்பற்றினாங்க, மகாயானத்தில் சமஸ்கிருத மொழியை பின்பற்றினர். இதுதான் ஹீனயானத்துக்கும் மகாயானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நடுவு நிலை வழின்னு ஒன்று இருக்குது, அதாவது இடைவழி. இதை சார்ந்த ஒரு குரூப் வந்து உலகத்தில் இருக்காங்க. எப்படின்னா உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லை, அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. நான் ரொம்ப வந்துட்டு உலக சுகத்தை எல்லாம் அனுபவிப்பேன்னு ரொம்ப பேராசக்காரனாகவும் இல்லாமல், இல்லை நான் வந்து ரொம்ப கடுமையான தவ வாழ்வை துறவரம் மேற்கொள்வனும் இல்லாமல், இடைப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்வது, அதாவது சாதாரண மனித வாழ்க்கையை மேற்கொள்வது தான் இடைவழி, நடுவு நிலை வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடம் வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜ கிருகம், இரண்டாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைஷாலி, மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். இப்போ பாட்னான் இருக்கு இல்லையா, அதான் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். இப்போ நமக்கு பௌத்த மாநாடுகள் கொடுத்து நடைபெற்ற இடம் கேட்டாங்கன்னா இதுதான், முதலாவது ராஜ கிருகம், இரண்டாவது வைஷாலி, மூன்றாவது பாடலிபுத்திரம், நான்காவது காஷ்மீர். இங்கே கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணா எனும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம். அப்போ கணசங்கம் அப்படின்னா ஒரே சமூக அந்தஸ்தை கொண்ட, சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை கொண்ட குழு தான் கணசங்கம். அப்போ கணசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கணசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின, ஏன்னா அவங்க ஒரே சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள், அதனால சமத்துவ மரபுகளை பின்பற்றினர். அப்போ கணாவோட மீனிங்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள், சங்கம் என்றால் மன்றம், தான் கணசங்கம். முடியாட்சினா நமக்கு தெரியும் இல்லையா, முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாகவே மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன? சமண மதம் எதை பின்பற்றுறாங்க, பௌத்த மதம் எதை பின்பற்றுறாங்க, இந்த ரெண்டு மதத்துக்கும் இடையிலான ஒற்றுமையும் வேற்றுமையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒற்றுமை பார்ப்போம். மகாவீரர் புத்தர், மகாவீரர் வந்து சமணர், புத்தர் பௌத்தர். மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். மகாவீரர் புத்தர் ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அரச வாழ்வை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. இது ஃபஸ்ட் ஒன். த செகண்ட், வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். இப்போ வேதங்கள் சொல்றது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வேதங்களின் ஆதிக்க போக்கை அவங்க மறுத்திருக்காங்க. மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர். மக்கள் பிராகிருத மொழி பேசுகிறாங்களே, பிராகிருத மொழியில் போதிக்கிறது, சமஸ்கிருத மொழியா, சமஸ்கிருத மொழியில் போதிக்கிறது. அவர்களுக்கு புரியாத மொழிகளில் போதிக்கப்படவில்லை, அவர்களுக்கு புரிகிற எளிமையான முறையில் போதிச்சிருக்காங்க. அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். இதில் சாதி வேறுபாடு இல்லை, இந்த சாதிக்காரவங்க தான் பௌத்தத்தில் வரணும், சமணத்தில் வரணும் அப்படின்னு இல்லை, பெண்களையும் சீடர்களாக ஏற்றிருக்காங்க. இப்போ இரத்த பழிகளை எதிர்த்திருக்காங்க. கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். கர்மான நம்பிக்கை,
இந்த பிறவியில் நம்ம என்ன செய்கிறோமோ அது அடுத்த பிறவியில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்றிருக்காங்க. மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு பதிலாக சரியான நடத்தையும் சரியான அறிவும் தான் முக்திக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை. இப்போ என்னென்ன வேற்றுமை இருந்ததுன்னா, சமணம் வந்து தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. ஓகேவா, சமணம் வந்து தீவிரமாக துறவரத்தை பின்பற்றினாங்க. ஆனால் பௌத்தம் வந்து இடைப்பட்ட வழி. இடைப்பட்ட வழினா நம்ம நடுவழி பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சுகத்திலேயே வந்துட்டு நம்ம மூழ்கி இருக்காமல் மிக கடுமையான துறவர வாழ்க்கையை மேலாமல் இடைநிலையான வாழ்க்கையை மேற்கொள்வது தான் பௌத்த மதத்தினர் பின்பற்றினர். சமண மதத்தினர் இந்தியாவில் மட்டுமே இருந்தது, உலகத்தின் பல பகுதிகளிலும் பௌத்த மதம் இருந்தது. கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது. ஓகேவா, கடவுள் இருக்குன்னு நம்பலை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலுமே ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்லி நம்பினாங்க. இதே பௌத்த மதத்தினர் அனாத்மா அநீத்தியா, அனாத்மா அப்படின்னா எல்லையற்ற ஆன்மா, அநீத்தியா அப்படின்னா நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. ஓகேவா, எல்லையற்ற ஆன்மாங்கிற கருத்துக்கும் நிலையாமைங்கிற கருத்துக்கும் அழுத்தம் கொடுத்தது பௌத்த மதம். எல்லையற்ற ஆன்மானா அனாத்மா, நிலையாமைனா அநீத்தியா. இதான் சமண மதத்துக்கு பௌத்த மதத்துக்கு இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடு. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குப்தர்களின் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக உருவெடுத்தது. இப்போ நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். நாலந்தா என்பது பண்டைய மகத நாட்டில் இருந்த ஒரு பௌத்த மடாலயம், அதாவது விகாரம் தான் நாலந்தா. குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல், அப்போ நாலந்தா என்பது என்ன, ஒரு சமஸ்கிருத சொல். அதை எப்படி பிரிக்கலான்னா, நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற மூன்று சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது தான் நாலந்தா பல்கலைக்கழகம். இதன் பொருள் வற்றாத அறிவை அழிப்பவர். நா கூட்டல் அலம் கூட்டல் தானா, வற்றாத அறிவை அழிப்பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 16 மகாஜன பதங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மகாஜன பதங்கள்னு சொல்லுவாங்க, அந்த 16 என்னென்னா, குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் அப்படின்னு. இதை வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு மெகஸ்தனிஸ். ஓகேவா, மெகஸ்தனிஸ் வந்து ஒரு கிரேக்க ஆட்சியாளர், செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காரு, என்ன பயணினா கிரேக்க பயணி. ஓகேவா, கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக இவரை இங்கே இந்தியாவுக்கு அனுப்பி வச்சது யார்னா, செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிறவர். யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்னா, சந்திரகுப்த மௌரிய அமைச்சரவையில் இருந்தார். அப்போ மெகஸ்தனிஸு கிரேக்க பயணி, செலுக்கஸ் நிக்கேட்டரை வந்து தூதுவராக அமைச்சிருக்காங்க, மௌரிய அரசவையான சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தார். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. நம்ம மெகஸ்தனிஸின் படிக்கிறப்பவே மெகஸ்தனிஸின் இண்டிகா அப்படி தான் படிப்போம். இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாகும். அவர் இங்கே வந்த 14 வருஷத்தில் நம்மளுடைய இந்தியாவினுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மெகஸ்தனிஸின் இண்டிகா புத்தகம் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதில் நம்ம பாண்டியர்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பார் மெகஸ்தனிஸின் இண்டிகா. பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம் சொல்லியிருக்காங்க. பாடலிபுத்திரம் என்பது மௌரிய பேரரசினுடைய தலைநகராக இருந்தது. மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தனவாம். அந்த பாடலிபுத்திரம் அந்த பாட்னா அந்த மௌரிய பேரரசினுடைய தலைநகரம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு 64 நுழைவு வாயில்களாம், 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராணைனா நமக்கு தெரியும், அரசராலையோ அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்படும் ஆணை அல்லது பிரகடனம் தான் பேராணை. இந்த அசோகரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்னைக்கு வரை ஒளிர்கிறார்னு சொன்னது ஒரு வரலாற்றறிஞர், யார்னா ஹச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிங்க முகத்தூண், அதாவது சாரநாத்தில் இருக்கலையா, சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும், நம்ம இந்திய தேசிய நான்முக சிங்க முகம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின்
மையச்சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா, நம்ம தேசிய கொடியில் இருக்க சக்கரமும் நம்ம அசோகரோட இதுலேருந்து தான் எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிங்க முகத்தூணும் சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூண்லேருந்து தான் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை எப்படி இருந்திருக்குன்னா, சாஞ்சி அங்கே வந்துட்டு சாஞ்சியில் இருக்க கல்வெட்டில் பிராமி எழுத்து முறையாகும், காந்தகாரில் இருக்கிறதுல கிரேக்க மற்றும் அராமிக்லேயும், வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி எழுத்து வடிவத்திலையும் இருக்குது. ஓகேவா, சாஞ்சியில் பிராமி, காந்தகாரில் கிரேக்க மற்றும் அராபி, வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி எழுத்து வடிவ முறை. ருத்ரதாமனின் ஜூனாக தலது கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவான், ஜூனாக தலது கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவான். அது யாரோடதுன்னா ருத்ரதாமன். அப்போ ருத்ரதாமனின் ஜூனாக தலது கிர்னார் கல்வெட்டு சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. இந்த சுதர்சனா ஏரிக்கான அடித்தளம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கப்பட்டு அசோகரின் காலத்தில் பணிகள் முடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஜுனாக தலது கிர்னார் கல்வெட்டு யாரோடதுன்னா ருத்ரதாமனின் ஜுனாக தலது கிர்னார் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பு இருக்குன்னா, சுதர்சனா அப்படிங்கிற ஒரு ஏரி வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்கதா இருக்குது. அது ஏரி ஏற்படுத்துவதற்கு அடித்தளம் யார்னா சந்திரகுப்த மௌரியர், அதனை முடித்தவர், அந்த பணியை முடித்தவர் அசோகர். இங்கே யக்ஷன்னு கொடுத்துருக்காங்க, யக்ஷன்னா ஒரு கடவுள், யக்ஷன் யக்ஷின்னு சொல்லுவோம், யக்ஷனா ஆண் கடவுள், யக்ஷினா பெண் கடவுள். எக்ஷன் அப்படிங்கிற ஒரு நீர் வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார். ஓகேவா, நீர் வளம் காடு அந்த வனங்களுக்கான கடவுளாக யக்ஷன் இருப்பார். யக்ஷி என்பது யக்ஷாவினுடைய பெண் வடிவம். ஓகேவா, யக்ஷனுடைய பெண் வடிவம் தான் யக்ஷி. நம்ம ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்த பொருட்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி பெரும்பாலும் நம்ம நறுமண பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிடுவோம். அப்புறம் முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள், இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுமதி பண்ணணும். இறக்குமதி வந்து குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு, லினன் துணி, பட்டு, இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணோம். ஓகேவா, இப்போ நம்ம தங்கம், கண்ணாடி பொருள், பட்டு, குதிரையெல்லாம் இறக்குமதி பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம நறுமண பொருட்கள் முத்து, வைரம், பருத்தி இழை துணி. ஓகேவா, பட்டை வந்துட்டு இறக்குமதி பண்ணியிருக்கோம், பருத்தி இழை துணியை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், தந்தத்திலான பொருட்கள் சங்கு, சிப்பி, இது எல்லாமே நம்ம ஏற்றுமதி தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சீன பெருஞ்சுவர் பத்தி. இது பழங்காலத்துல கட்டப்பட்ட ஒரு தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகும். அதாவது சீன பெருஞ்சுவர் வந்துட்டு ஒரே டைம்ல ஃபுல்லா கட்டல, இது பல கோட்டைகளில் வந்துட்டு இப்படி இப்படி உள்ளடக்கி இருந்தது. அது குன் சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களையெல்லாம் இணைத்தார். இந்த சுவர்களையெல்லாம் அவர் தான் வந்து இணைத்தார். அப்போது சீன பெருஞ்சுவர் அப்படின்னு வந்து பெருசாக வந்து உருவானது. எந்த ஆண்டுனா கிமு பொது ஆண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் யார்னா குன் சி ஹங் அப்படிங்கிறவர் பல சுவர்கள் இருந்ததை இணைத்து சீன பெருஞ்சுவர் அப்படின்னு ஆக்குனார். அப்போதைய பண்டைய பெயர் என்னது, இப்போ தற்போதைய பெயர் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ராஜகிரகம். இந்த ராஜகிரகம் தான் பௌத்த மாநாடு, முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். இப்போது ராஜ்கிர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடலிபுத்திரம், பாட்னா. கலிங்கா, கலிங்க நாடுனாலே நமக்கு ஒடிசா. ஒலிம்பியாவின் ஜிஎஸ், ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவில். ஓகேவா, ஒலிம்பியா என்பது கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் பொது ஆண்டிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டில், ஓகேவா, 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜிஎஸ் அப்படிங்கிற கோவில். எந்த கடவுள்னா ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அப்போது ஒலிம்பியாவில் நமக்கு பொது ஆண்டிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் ஒரு கோவில் கட்டப்பட்டு அது ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, அதுதான் அது ஜிஎஸ் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். இது ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவில். அப்போ நம்ம 6th Term 2ல இருக்க பேலன்ஸ் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம 6th Term 3ல ஹிஸ்ட்ரியில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் கவர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.